திருச்சி விமான நிலையத்தில் தவிக்கும் சிங்கப்பூர் பயணிகள், அதிகாரிகளின் அலட்சியமான பதிலால் பயணிகள் கொந்தளிப்பு. திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் மூலம் சிங்கப்பூர் செல்வதற்காக நேற்று மாலை 4:25 புறப்பட வேண்டிய விமானத்திற்காக பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 100+ பயணிகள் வந்திருந்தனர். ஆனால் 3 விமானம் புறப்பட்டு சென்றுவிட்டது. விமானத்தில் செல்ல வந்திருந்த பயணிகளிடம் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனத்தின் அதிகாரிகள் விமானம் 3 புறப்பட்டு சென்றுவிட்டதாக தெரிவித்தனர். பயணிகள் எப்படி எங்களை ஏற்றாமல் புறப்பட்டது என்று கேட்டபொழுது ஒவ்வொரு பயணி இடத்திலும் ஒவ்வொரு விதமான பதிலை தெரிவித்திருக்கின்றனர். ஒரு பயணியிடம், சிங்கப்பூரில் தற்போது ராக்கெட் லான்ச் செய்ய உள்ளதால் உடனடியாக விமானம் எடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே இதுகுறித்து அனைத்து பயணிகளுக்கும் இமெயில் மூலம் தகவல் அனுப்பியதாக தெரிவிக்கின்றனர். ஆனால் பெரும்பாலான பயணிகளுக்கு இமெயில் வரவில்லை. நேரடியாக விமான நிறுவனத்திடம் டிக்கெட் பதிவு செய்தவர்களுக்கும் ஏஜென்சிஸ் மூலம் பதிவு செய்தவர்களுக்கும் எந்தவிதமான இமெயிலும் வரவில்லை என பயணிகள் தெரிவிக்கின்றனர். விமானத்தை தவறவிட்ட அனைவரும் நாளை அல்லது நாளை மறுநாள் தங்களது டிக்கெட்டை மாற்றிக்கொள்ளலாம் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஆனால் வெளி மாவட்டங்களில் இருந்து வந்த பயணிகள் மீண்டும் சென்று வருவதற்கான சூழ்நிலை இல்லை, எனவே எங்களுக்கு தங்க இடம் கொடுக்க வேண்டும் என கேட்டதற்கு அதிகாரிகள் அதற்கான எந்த வசதியும் தங்களால் செய்து தர முடியாது என தெரிவித்துவிட்டனர்.